இந்த உலகின் மிக நுட்பமான ரகசியத்தை காண்பதற்காக ஒரு அதிர்ஷ்ட தேவதை பூமிக்கு வருவாங்க. அவர் ஒரு ஜவுளி கடை ஓனருடைய ஜவுளி கடையில் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அன்னைக்கு நிறைய பொருட்கள் விற்று அவருக்கு நிறைய பணமும் வந்து ஒரு பங்களா கட்டக்கூடிய ஆசையும் வந்துடும். ரெண்டாவது ஒரு சாமியாருடைய ஆசிரமத்துக்கு செல்லுவாங்க. அவர் சொர்க்குலோகம் செல்லணும்னு சொல்லுவார். அதற்கு அவங்க நீங்கள் நிறைய தானமும் தவமும் செய்யணும்னு தேவதை கூறுவாங்க. மூணாவதாக ஒரு மெக்கானிக்கு ஒரு ஷாப்புக்கு போவாங்க. அவர் ஊர் திருவிழா நான் அஞ்சு நாள் தான் இருக்குது, தம்பி குடும்பத்தோடு வரப்போகிறாரு, திருவிழா கொண்டாட பணம் தேவைப்படுதுன்னு இறைவனை வேண்டுவார். அப்போ அந்த தேவதை ஒரு பணக்காரவங்க காரை ஒரு ரிப்பேர் பண்ணி அவங்க ஒரு செட்டுக்கு கொண்டு வந்து அவரை ரிப்பேர் பண்ண வச்சு அவருக்கு ஏகப்பட்ட பணம் கொடுப்பாங்க. அப்போ அவர் தன்னுடைய தம்பிகளுக்காகவும் தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் துணிகளை வாங்கிட்டு இனிப்புகளை வாங்கிட்டு வீடு போய் சேருவார். அங்கே எல்லாத்துக்கும் ஸ்வீட்டை கொடுத்து அன்று இரவு அந்த திருவிழாவை அனைவரையும் பிரமாதமாக கொண்டாட வைப்பார். ஜவுளி கடை ஓனர், சாமியார், இவர்களில் கார் மெக்கானிக்கு, பிற சந்தோஷத்தை விரும்பிய உழைப்பாளி மெக்கானிக்கு தான் அதிர்ஷ்ட தேவதையோட ஆசையை பெறுவாங்க. உயிர் மூச்சு உள்ளவரை உழைப்பை விரும்புண்டு அவங்க சொன்னாங்க. எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி அன்புடன் இறைவனின் கருணை.